மின்சார வாரிய செய்திகள். மத்திய தொகுப்பில் கிடைக்குது 5000 மெகாவாட் மின்சாரம். டிசம்பர் 19 வெளியான செய்தி. மத்திய மின் நிலையங்களில் இருந்து தமிழகத்திற்கு நீண்ட நாட்களுக்கு பின் 5000 மெகாவாட்டிற்கு மேல் மின்சாரம் கிடைக்கிறது. மத்திய அரசுக்கு திருவள்ளூரில் வள்ளூர், செங்கல்பட்டில் கல்பாக்கம், கடலூரில் நெய்வேலி, திருநெல்வேலியில் கூடங்குளம், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் அனல் மற்றும் அணு மின் நிலையங்கள் உள்ளன. மின் நிலையங்களில் பலது. இதேபோல ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, கர்நாடக மாநிலங்களிலும் மின் நிலையங்கள் உள்ளன. அவற்றில் இருந்து தமிழகத்திற்கு தினமும் 6560 மெகாவாட் மின்சாரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக மின் தேவையை பூர்த்தி செய்வதில் மத்திய தொகுப்பு மின்சாரத்தின் பங்களிப்பே அதிகம். மத்திய மின் நிலையங்களில் பழுது பராமரிப்புக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்படுகிறது. உற்பத்தி பாதிப்பு. இதனால் தமிழகத்திற்கு தினமும் சராசரியாக 5000 மெகாவாட் மட்டுமே கிடைக்கும். நிலக்கரி தட்டுப்பாட்டால் பல மாநிலங்களில் அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதனால் மத்திய தொகுப்பிலிருந்து சமீப காலமாக தமிழகத்திற்கு 4500 மெகாவாட் வரை வழங்கப்பட்டது. இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பின் நேற்று 5100 மெகாவாட் மின்சாரம் கிடைத்துள்ளது. மழை காரணமாக 13000 மெகாவாட்டிற்கு கீழ் குறைந்திருந்த மின் தேவை தற்போது கடும் பனிப்பொழிவிலும் 14000 மெகாவாட்டை தாண்டியுள்ளது. மத்திய தொகுப்பில் இருந்து அதிக மின்சாரம் கிடைப்பதால் மின் தேவையை பூர்த்தி செய்வதில் சிரமம் ஏற்படவில்லை. இதை போன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.